வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நேற்று திடுக்கிடுன்னு ஒரு செய்தி டெவலப் ஆச்சு. என்னென்னா, நம்ம ஊரில் பெரிய டிஃபால்ட்டர் யார் அப்படின்னா, மீடியாவை பார்த்து நீங்கள்லாம் வந்து நீரவ் மோடி இல்லாட்டா நம்ம விஜய் மல்லையா, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்தவங்க ஸ்டர்லிங் பயோடெக், சந்திரேசா, இது மாதிரி பேர்லாம் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லாட்டா கீதாஞ்சலி டைமண்ட்ஸ் ஓனர் வந்து இதில் உட்காந்துட்ருக்காரு, ஆன்டிகுவா, இதெல்லாம் தான் மீடியா, கார்மெண்ட், இவங்கெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் முன்னாடியே தெரியும். இந்தியாஸ் பிக்கஸ்ட் டிஃபால்டர் அண்ட் ஃப்ராட் பண்ணவங்க இல்லை இவங்கள்லாம் ஒன்றும் கிடையாது, இன்னும் பெரிய ஆள்லாம் இருக்காங்கன்னு. இதுக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் பரோடா வந்து முதல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணாங்க, அதை தனியாக அப்புறம் பேசுவோம். நேற்று டெவலப்மெண்ட் என்னென்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, யூனியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், மூணு பேரும் சேர்ந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் டெலிகம்யூனிகேஷன்ஸ், ரெல் இன்ஃப்ரான்னு நினைக்கிறேன் மூணாவது, இன்ஃப்ரா டெல்லோ ஏதோ ஒரு கம்பெனி, மூணுமே டெலிகாம் சம்மந்த கம்பெனி மட்டும், இந்த மூணு பேங்க்குக்கும் சேர்த்து 86,000 கோடி பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மூணு கம்பெனி பேர் கரெக்டாக சொல்லிட்டேன், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன், ரிலையன்ஸ் இன்ஃப்ரா டெல், ரிலையன்ஸ் டெலிகாம், மூணு பேரும் சேர்ந்து 86,188 கோடி ரூபா தரணும். இதில் நாங்கள் ஃபாரன்சிக் ஆடிட்லாம் பண்ணோம், நிறைய ஃப்ராடுலண்ட் டிரான்சாக்ஷன்லாம் இருக்குது, இஷ்டத்துக்கு பணத்தை மாற்றிருக்காங்க, நாங்கள் எதுக்கு லோன் கொடுத்தோமோ அதுக்கு யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் கேபிட்டலோட ஒரு சப்சிட்ரி ரிலையன்ஸ் ஹோம் ஃபைனான்ஸும் அங்கிற கம்பெனியில் இது மாதிரி வந்து பேங்க் ஆஃப் பரோடா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க கொடுத்த கடனை சரியாக யூஸ் பண்ணாமல் ஃப்ராட் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க கிராண்டன் த்ராண்டன் ஆடிட் கம்பெனி வச்சு நாங்கள் ஃப்ராட் ஆடிட் பண்ணி டெஃபினட்டாக ஃபாரன்சிக் ஆடிட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நார்மலி ப்ரொசீஜர் என்னென்னா, நீங்கள் இது மாதிரி ஒரு ஃப்ராடு கண்டுபிடிச்சிங்கன்னா உடனே சிபிஐ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணணும், சிபிஐ எஃப்ஐஆர் போடணும். ஆனால் இங்கே விசித்திரமாக என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஃப்ராடுன்னு சொன்னோன்னே அனில் அம்பானி நேர கோர்ட்டுக்கு போய் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டு இது அபியன்ஸில் வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபியன்ஸில் தான் இருக்குது. இன்னும் ஏன் இந்த மூணு பேங்க்கும் பேங்க் ஆஃப் பரோடாவும் சிபிஐக்கு கம்ப்ளைண்ட் போடலை? கோர்ட் ஆர்டரில் சிபிஐக்கு போடக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஏன் சிபிஐக்கு போடலை? ஏன் சிபிஐ வந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல? ஏன் சிபிஐ வந்து ஒரு சார்ஜ் ஷீட் போடலைங்கிறதுக்கு பல கேள்விகள் வந்துட்டுருக்கு. இந்த ஒரு கம்பெனியில் இருந்த ஃப்ராடை மட்டும் நீங்கள் சேர்த்தீங்கன்னா, விஜய் மல்லையாவோட 10 times அமௌண்ட்டு இந்த கம்பெனியில் ஃப்ராடாக இருக்குதுன்னு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சொல்லுது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் விஜய் மல்லையாவுக்கும் லோன் கொடுத்துருக்காங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் நம்ம அனில் அம்பானிக்கும் லோன் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, ரிலையன்ஸ் கேபிட்டலும் போண்டி ஆகிடுச்சு. அப்புறம் ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒரு கம்பெனி வச்சுருந்தார், அது எஸ் பேங்க்கில் கடன் வாங்கி போண்டி ஆகிடுச்சு. அதில் தான் ஒரு பூத்து நடந்திருக்கு. அதாவது எஸ் பேங்கோட ஓனர் பேர் ராணா கபூர். இந்த ராணா கபூருக்கு 3 பொண்ணு. அவங்க வந்து ஒரு கம்பெனி அமைச்சா மார்கன் கிரெடிட்டோ ஏதோ பேர் அந்த கம்பெனிக்கு. அந்த கம்பெனிக்கு ரிலையன்ஸ் கேபிட்டலில் பப்ளிக்லேருந்து கலெக்ட் ஆன ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த ஏஎம்சியில். இப்போ அது நிப்பான் ஏஎம்சின்னு ஆயிடுச்சு. அந்த ஏஎம்சியில் கலெக்ட் ஆன பணத்தில், ஏஎம்சியில் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் கலெக்ட் ஆன பணத்தை அனில் அம்பானி கண்ட்ரோலில் இருக்கிறச்ச இந்த மார்கனுக்கு கடன் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் எஸ் பேங்க் வந்து ரிலையன்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் கொடுத்துருக்கு. ரெண்டு பேருமே திரும்பி கடனை கட்டலை. மார்கனும் அந்த மியூச்சுவல் ஃபண்டு போட்டுறவங்களுக்கு ஒரு பட்ட நாமத்தை போட்டார், அனில் அம்பானியும் இங்கே ஒரு பட்ட நாமத்தை போட்டிருக்காரு. இதை தவிர ரிலையன்ஸ் நேவல், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ், ரிலையன்ஸ் கேபிட்டல் தான் நான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி சொன்னேன், அது ஆக்ஷனுக்கே போயிடுச்சு. அவங்க ப்ராப்பர்ட்டியெலாம், எல்லா கம்பெனி ஸ்டேக்கு எல்லாம் ஆக்ஷனுக்கே போயிடுச்சு. ஆக்ஷனில் போய் கூட அவங்களால பணம் கட்ட முடியாது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆக மொத்தம் 4 பப்ளிக் செக்டர் பேங்க்கு, அதாவது நீங்களும் நானும் பணம் போட்ட பேங்க்கு வந்து இவர் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காரு, நாங்கள் ஆடிட்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னு கிளியராக சொல்லும்போது, ஏன் இந்த அரசாங்கம் சும்மா இருக்குங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி கேஸ் எல்லாம் முன்னாடியே ஓடிட்டு இருக்கும்போது இவருக்கு எப்படி அவ்வளோ பெரிய பிளைன் கான்ட்ராக்டாக கொடுத்தாங்க, அதை பற்றியும் ஓடிட்டுருக்கு.
பட் அந்த பிளெயின் கான்ட்ராக்ட் தெரியாமல் கொடுத்துட்டாருன்னு வச்சுருந்தா கூட, இப்போ ஏன் இந்த கவர்மெண்ட்டு நீங்கள் நீரவ் மோதியை பிடிக்கிறேன் கரெக்டு, விஜய் மல்லையாவை துரத்திட்ருக்கீங்க கரெக்டு, நிதின் சந்திரேசாவை துரத்திட்ருக்கீங்க கரெக்டு, ஆனால் இந்த கம்பெனிக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், என்ன விஷயம் இருக்குது, என்ன புகையிறதுன்னு தெரியல. இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டி ஒரு காலத்தில் கொடி குறந்து பிறந்த கம்பெனி ஐவிஏஆர்சிஎல்னு ஒரு கம்பெனி, அது 4,500 கோடிக்கு இதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் போட்டு லாஸ் ஆன கம்பெனி வந்து அவங்க வந்து இன்றைக்கி ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, அவங்க மேலே கேஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி முன்னாள் தெலுங்கு தேச எம்பி மேலேயும் பெரிய கனரா பேங்க்கு ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இது மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் கேஸ் போடும்போது இந்த கேஸில் மட்டும் ஏன் வந்து கவர்மெண்ட் சும்மா இருக்குது, மௌனம் காக்குது? ஏன்னா இதில் அவங்க எல்லா கம்பெனியும் சேர்த்திங்கன்னா இந்த ஒரு குரூப்பு மட்டுமே 2.5-3 லட்சம் கோடி பப்ளிக் செக்டர் பேங்க்கு கொடுக்கணும்னு என் கணக்கு. மேபி கணக்கு தப்பாக இருக்கலாம், பட் டெஃபினட்டாக 1 லட்சம் கோடிக்கு மேலே கொடுக்கணும். ஏன் இவ்வளோ பெரிய தொகை ஒரு குரூப்புக்கு பெண்டிங்காக இருக்கும்போது ஏன் நிர்மலா சீதாராமனும் சக்திகாந்தா தாஸும் சும்மா இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய கேள்வி. உடனே சக்திகாந்தா தாஸ் நேற்று என்ன பண்ணிட்டார்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணிட்டார், பேங்க்கோட அசட்டில் குவாலிட்டிலாம் ஷார்ப் டிட்டரியேஷன் இருக்கும் அப்படின்னு. அதாவது இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு மொரட்டோரியம் போட்டு கேஸை கேட்டுகிட்டே இருக்கு, இன்னும் கேஸ் டிசைட் ஆகலை. அந்த லோன் இன்ட்ரெஸ்ட் வெய்வர் கேஸு இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ வந்து எந்த அக்கௌண்ட்டும் என்பிஏவாக டிக்ளேர் பண்ணாதீங்க, 2 வருஷம் ரீஸ்ட்ரக்சரிங் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பேங்க்கோட அசட் குவாலிட்டிலாம் ரொம்ப மோசமாகும் அப்படின்னு நேற்று பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் நாளிடுதலில் சக்திகாந்தா தாஸ் நடத்தும் ஆர்பிஐயில் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. அதில் வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த மெத்தடில் எவ்வளோ ரிக்கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அந்த ரிக்கவரியில் பார்த்தீங்கன்னா சர்ஃபாய்ஸ்லேயும் ஐபிசிங்கிற ப்ராசஸ்லேயும் தான் மேக்ஸிமம் ரிக்கவரி நடந்திருக்கு. சர்ஃபாய்ஸ்லேன்னா சொத்தை சீஸ் பண்ணி விற்கிறது. இப்போ நான் கடன் வாங்கியிருக்கிறேன், நான் என் வீட்டை சொத்தாக கொடுத்துருக்கேன்னா அந்த சொத்தை வந்து கலெக்டர் ஆர்டர் வச்சு சீஸ் பண்ணி வித்து பேங்க்கு காசு ரிக்கவர் பண்ணுறது கோர்ட்டுக்கு போகாமைய. இன்னொன்று வந்து ஐபிசி பேங்க்ரப்சி கோடு, அந்த கோர்ட்டுக்கு வந்து March 31 வரைக்கும் நீங்கள் கோர்ட்டுக்கே போக முடியாதுன்னு பேங்க்குக்கு தடை பண்ணியிருக்கீங்க. இந்த தடையெல்லாம் பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க் என்ன சொல்லுதுன்னா இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் என்பிஏ ரொம்ப ஷார்ப்பாக வளரும், அதனால் ப்ரைவேட் பேங்க்கை தான் கேபிட்டல் ரைஸ் பண்ணிட்டாங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்குக்கு கவர்மெண்ட் பணம் போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது மாதிரி இருக்கும்போது கவர்மெண்ட்டை பணம் கிடையாது. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ண பார்த்தாங்கன்னா நேற்று பஞ்சாப் சிந்து பேங்க்குக்கு 5,500 கோடி ரூபாய்க்கு பாண்டு கொடுத்தாங்க. அதாவது அது 0% பாண்டு அப்படின்னா 5 வருஷம் கழித்து கவர்மெண்ட் அந்த பாண்டுக்கு பதிலாக 5,500 கோடி கொடுக்கும். பஞ்சாப் சிந்து பேங்க் அதை வந்து அவங்க பாண்ட் போர்ட்ஃபோலியோவில் ஹெல்டு டூ ஃபார் இன் மெச்சூரிட்டிங்கிற அக்கௌண்ட்டில் வச்சு கேபிட்டலில் 5,000 கோடி வந்த மாதிரி காட்டலாம் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க. இது பித்தலாட்டம். பேங்க்குக்கு கேஷ் வேணும், நீங்கள் செக்யூரிட்டி கொடுத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டியை பேங்க் மார்க்கெட்டில் விற்கணும், விற்றா வந்த பணத்தை தான் எடுக்க முடியும். ஸோ இப்போ 5,500 கோடி நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா வருஷத்துக்கு 6%-7% டிஸ்கவுண்ட் பண்ணி ஒரு 25-30% டிஸ்கவுண்ட் பண்ணி 4,000 கோடிக்கு தான் அந்த ஸ்டாக் வெளில போகும். அப்போ நீங்கள் ஆக்சுவலாக அது மாதிரி ட்ரேடிங் பண்ணிங்கன்னா நான் 5,500 ரூபாய்க்கு நீங்கள் பாண்டு கொடுத்துருந்தாலும் ஆக்சுவலாக 4,000 கோடி தான் பேங்க்குக்கு கேபிட்டல் வரும். இதை வந்து சக்திகாந்தா தாஸ் நடத்தும் ஆர்பிஐ மேலே ஃபோர்ஸ் போட்டு தள்ளணும்னு தான் நேற்று பார்த்தாங்க. ஆனால் நேற்று ஆர்பிஐயில் இதை நாங்கள் ஒத்துக்க முடியாது, இது அத்திமீறி பண்ணுறீங்க, இது நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டு மூலமாக 5,500 கோடி இஷ்யூ வந்து பாண்டை நீங்கள் கொடுத்தீங்கன்னா பேங்க் அந்த பாண்டை விற்று வர காசு தான் எடுத்துக்கிறது தான் நாங்கள் சேர்த்துப்போம் கேபிட்டல்லன்னு ஆர்பிஐ கிளியராக சொல்லிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் எஃப்எஸ்ஆர்னு ஒரு கவர்மெண்ட் எவ்ரி இயர் ரிலீஸ் பண்ணணும். இந்த வருஷம் நீங்கள் அப்படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஆர்பிஐ வச்சுருக்கிற என்பிஏ நார்ம்ஸ் படி ரிலீஸ் பண்ணிங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட
பொசிஷன் இன்னும் மோசமாகிடுங்கிறதுனால இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறதில்ல. நாங்கள் வந்து ஆர்பிஐயோட கன்சல்ட் பண்ணிட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு இன்றைக்கி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் பேங்க்லேயும் பணம் இல்லை, பேங்க்குக்கு பணம் கொடுக்கறதுக்கும் கவர்மெண்ட்டில் பணம் கிடையாது, கவர்மெண்ட்டு க்ளோஸாக இருக்கிற இண்டஸ்ட்ரியலிஸ்ட்லாம் லட்சக்கணக்கில் கடனை வாங்கிட்டு, லட்சக்கோடியில் தட் இஸ் 100,000 கோடி 2,00,000 கோடி கடனை வாங்கி டிஃபால்ட் பண்ணிவிட்டு அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்காமல், நீங்கள் நானும் வந்து ஒரு கார் வாங்கிட்டு பணம் கட்டலைன்னா எங்கள் பின்னாடி துரத்தி ஆள் அனுப்புறது தான் இந்த அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கு. நன்றி, வணக்கம். மணிப்பேச்சு சேனலுக்கு உங்கள் பேராதரவுக்கு எனக்கு மிக்க நன்றி. என்னோடய ரெண்டு புக்கு இங்கிலீஷில் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷ் புக் அவைலபிள் ஆகணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. செப்டம்பர் 26ஆம் தேதியில் ஒரு சேப்பு புக்கோட தமிழாக்கம் பண்ணிட்டோம். அந்த தமிழாக்கத்தை தமிழ் புக்காக தனியாக போட்டிருக்கோம். அந்த தமிழ் புக்கு வேணுங்கிறவங்களும் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. எங்கள்கிட்ட ரெண்டு இங்கிலீஷ் புக்கும் ஒரு தமிழ் புக்கும் இருக்குது. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே என்னோடய புத்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு ஹார்ட் காப்பி தான் வேணும்னா கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதுக்கு திரும்பி மெசேஜ் அனுப்புங்க, எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரெக்டாக என்னை கான்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும்.